ஆல் ரேடியோ சூப்பராக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆலியெல்லாம் ரேடியோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, மிஸ்கின் சமந்தா விஜய் சேதுபதி நடித்த சூப்பர் டிலக்ஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், படம் எப்படி இருக்கு? எடுப்பாங்க. சமந்தா அவங்களும் அல்டிமேட், எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. வேற லெவல் படம் மாஸ், சூப்பராக ஆ படம் நல்லா சமந்தா அவங்க வேற லெவல் நல்லா இருக்கும். தலை ஃபஸ்ட்டு தலை நான் ஒரு வாட்டி பார்க்கலாம் வந்தா சும்மா ரொம்ப ரொம்ப தூக்கம் பயங்கரமாக இருந்துச்சு படம். எனக்கு என்னன்னே தெரில, அப்புறமாட்டி ஏஞ்சி இவனுக்கு கதை சொல்கிறானுங்க, ரொம்ப ட்ராகு. ஆனால் கடைசியாக வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஒரு தப்பான இது பண்ணுறவங்கள வந்து ரொம்ப தப்பாக பார்க்காதீங்க, அதை பார்க்குறவங்களும் அதையும் பண்ணும் கருத்துள்ள அவளை கரெக்டாக சொல்லியிருக்காங்க கடைசியாக. ஆனால் ரொம்ப லேக், ரொம்ப தூங்க வச்சிட்டாங்க. அது ஆக்டிங் இல்லைஜி, சும்மா நடிச்சிக்கிறேன் அவ்வளோதான். ட்விஸ்ட் இருக்கா மூவியில்? ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு, ஒன்றுமே புரியல கதையில். மிஸ்கினோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? மிஸ்கின் யார்? அவரா? யாருன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா படம் பார்க்க வந்திருக்கோம். பாருங்க படத்தை, நீங்க தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் படம் என்ன இருக்குன்னு. நல்லா இருக்கு கிளைமேக்ஸ், சமத்தா ஆக்டிங்கண்ணா, நல்லா நடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட் இருக்கா? உள்ள ட்விஸ்ட் இல்லாமல் படம் இருப்பாங்கண்ணா, நல்ல ட்விஸ்டாக இருக்குது, வலுவாக இருக்குது பாருங்கள் நீங்களே. மிஸ்கின் ஆக்டிங் ஏன்னா மிஸ்கின் ஆக்டிங் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது படம்? உண்மையிலே லென்த்தாக போனாலும் கடைசி வரைக்கும் சூப்பராக இருக்கும். சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அருமையாக இருக்கும் படம். சேதுபதி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு, ஷில்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, தலை சூப்பர். சமத்தா ஆக்டிங் எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. இது வந்து மூணு வித்தியாசமான கதை, தனித்தனியாக தான் வரும், அதுதான் கதை. மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில்,